என்னடா அது, அங்க போ அங்க போ. யானைகள் எங்க இருந்தாலும் இறங்கலாம். இதெல்லாம் யானை தடம் தான். இந்த மூங்கில உடஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா யானை தான் சாப்பிடுவது. ஆம்பு ரோட்ல வந்தாலும் வரும், போகும்போது யானை வந்தாலும் வருங்களா? ஸோ நாங்கள் கரெக்டாக அந்தியூரில் நிற்கிறோம். இதுதான் அந்தியூர் அம்மன் கோயில். அங்கே ஆப்போசிட்டில் அந்தியூர் ஃபேமஸான சந்தை இருக்குது. அவ்வளோதான், பர்தூர் பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள். இதுதான் வந்து அந்த அந்தியூர் சந்தை. இதுக்குள்ளே போகணும். மேலே அங்கே அங்கே பார்க்குறீங்களா அந்த ஹில் ஸ்டேஷன், அதுதான் பர்கூர். போப்போ நீ போ நீ போ. ஏ இதில் திரும்பணும்டா. அந்த மலைப்பகுதிகளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பர்கூர் மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈரோட்லேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த மலை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா யானைகளுக்கு. இங்கே யானை காடு அப்படிம்பாங்க. நான் வந்து என்னோடய ஃபேவரட் கரூர் என்னோடய ஃபேவரட் பிளேஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அது மாதிரி ஈரோடில் நான் இருக்கும்போது என்னோடய ஃபேவரட் பிளேஸ் தான். நானும் சதீஷும் வார வாரம் ஊருக்கு வர மாதிரி இங்கே வந்துடுவோம். யானையெல்லாம் எங்களை துரத்திருக்காது. ஒரு பெரிய கதை அது, தனியாக கூட உங்ககிட்ட சொல்கிற ஒரு நாள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ இப்போ மறுபடியும் மேலே போகிறோம். மறுபடியும் அந்த பாங்காடுக்கு போவோம்னு நினைக்கிறேன். யானை துரத்துன அந்த இடத்த முடிஞ்சால் நான் காட்டுறேன். அங்கே இருக்க மக்கள்லாம் செம்மையாக இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அங்கேயே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கே போனோன்னா ஃபுல்லாக லவ் இருக்கும். நல்லா பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. என்ன கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் வினோதமாக பார்ப்பாங்க. அப்புறம் சரி ஓகே, இங்கே ஒரு டேம் இருக்குன்னு அதை தான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது பூட்டிருக்கு, விடமாட்டேன் அப்படின்ட்டாங்க. லாக்குடுன்ட்டு நாங்கள் மறுபடியும் மேலே போனதுக்கப்புறம் வீடியோ கன்னியூ பண்ணுறோம். மேலே போகும்போது அந்த டேம் தெரியும், அதில் காட்டுறேன். இப்போ மணி வந்து இங்கே 4 இருக்கும். நாங்கள் ரொம்ப லேட்டு. ஏன் அப்படின்னா நடுவில் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தோம். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இப்படிப்பட்ட ஒருத்தர் நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல முடியாது, சொல்லலாம் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு மலைப்பகுதிக்கு போகக்கூட ஒரு ட்ராவல் வ்ளாக். அவர் யார் அப்படின்னா அன்புராஜ். நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே, கூகுளு யூடியூப்லாம் டைப் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு. அன்புராஜ் வீரப்பன் அப்படின்னு டைப் பண்ணினீங்கன்னா அவரை பற்றி ஃபுல்லாக தெரியும். அவரை பார்த்துட்டு வந்தேன், அது நம்ம சதீஷ் மூலமாக. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி மக்கள்லாம் பார்க்கும்போது தான் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க உரிமைக்காக நான் நிறைய விஷயம் புரியுது. ஸோ அது நீங்கள் பாருங்கள். நான் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு வ்ளாகில் அவரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் போடுறேன். கீழே ஒரு டேம் சொல்லலை, இங்கேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லலை. அந்த டேம் தான் அது. எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த லொக்கேஷன் மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நானும் சதீஷ் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஸ்டிப்ஸ்லாம் வந்திருக்கோம். இதெல்லாம் கூட சாதாரணம், இதோட பயங்கரமான பைக் ரைடு, உள்ளுக்குள்ளே ட்ரெக்கிங்லாம் போய் யானைலாம் துரத்தி, அது ஒரு பெரிய எத்தனை டைம் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே யானை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா மணி இப்போயே 5 மணி 6 மணிக்கெலாம் கண்டிப்பாக யானை அங்கே தண்ணி குடிக்க வரும் அப்படிம்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் ஆயிரும். மேலே போயிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஏரியா இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். தேவதையின் பரிசு யாரும் திரும்பி கொள்ள வேண்டாம், நெடும் யானையிலே ஒருவர் சம்மதமும் வேண்டாம். இன்னும் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால இப்போது நானும் சதீஷ் கிளம்பிட்டோம். அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க. அவனுங்களும் என்ஜாய் பண்ணுறானுங்க போல. ஏமே காலேஜில் இருந்தால் ராகிங் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் நிறைய போகிறது எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் நிறைய வீடியோஸ், நிறைய மலைகள்லாம் போய் அதெல்லாம் உங்களுக்கு வ்ளாகாக எடுத்து அனுப்ப ட்ரை பண்ணுறேன். I believe in mountains the way people believe in heaven. Haven't you heard? Narrow is the way that leads to heaven. இப்பயே குளிர் தாங்க முடியல, கையெல்லாம் விறைக்க ஆரம்பிச்சிருச்சு, கால்லாம் ஒலிக்குது. கீழே இறங்கி நின்னோடனே போயிட்டு இருக்கோம், மேலே மேலே போயிட்டே இருக்கோம். வண்டி வந்துருச்சு. சதீஷ் எடுங்க வண்டியை. நாங்கள் மருகூர் கொண்டோம். இங்கே சுற்றி பார்க்கறதுலாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு அருவி இருக்கு. அதுலேயும் இப்போ தண்ணி வரும், ஆனால் போக முடியாது. அதான் அந்த சைடு. இப்போ நான் இந்த சைடு பாங்காடுன்னு ஒரு ஏரியாக்கு போகிறோம். நிஜமாலுமே சொல்கிறேன், இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், வந்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சர், பயங்கரமாக இருக்கும். அதுவும் 4 மணிக்கு மேலே யானை இறங்கும் அப்படிம்பாங்க. இப்போ அங்கே தான் பாதி தூரம் போகிறோம். ஒருவேளை யானை எங்களெல்லாம் துரத்துச்சு, இந்த வீடியோ உங்களால் பார்க்கக்கூட முடியாது. ஸோ பார்ப்போம் அந்த அட்வென்ச்சர் ஏதாச்சும் இன்றைக்கி அமைதா இல்லையா அப்படின்ட்டு. நாங்கள் போன டைம் வந்தப்போ யானை துரத்துச்சு அப்படின்னு இல்லை, அது இதோட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். சதீஷ் வந்து அங்கே டீ குடிச்சிட்ருக்காரு. நான் தான் சொன்னேன்ல, வண்டிக்கு பெட்ரோல் போடுறத விட அவர் வயிற்றுக்கு டீ போடுறக்கே எனக்கு எல்லாம் இதாக இருக்கும் போல். அநியாயத்துக்கு கேவலமாக இருக்குது மூஞ்சி. நாங்கள் அது வேறு கவலையாக இருக்குது. சதீஷ் நான் இங்கே இருக்கேன். ஐயோ இவருக்கு கண்ணு. ஆளு பாயே ஓடு.
ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். மழை பெஞ்சிருக்கனால ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. சும்மாவே யானை தொடர்ச்சி இந்த ரோட்டில் வர முடியாது. இப்போ ரோடு பயங்கர மோசமாக இருக்குது. இதுதான் டென்ஸ் ஃபாரஸ்ட். இந்த ரெண்டு பக்கத்தில் எங்கேருந்து வேணாலும் யானைகள் வரலாம். நாங்கள் இப்போ போகிறது ரொம்ப ரிஸ்க் தான் ஆக்சுவலாக. இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் போகிறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, யானை மிதிக்கிறத விட பல மடங்கு எனக்கு மிதி விழுகும். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இதுதான் அட்வென்ச்சரஸ். இதெல்லாம் சொன்னால் புரியாது வயசானவங்களுக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ டென்ஸான ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. யானைகள் எங்கிருந்தாலும் இறங்கலாம். இதெல்லாம் யானை தடம் தான். இந்த மூங்கிலாம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா யானை தான் சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க அந்த மூங்கில்லாம். ஸோ இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். நான் என்ன சொல்கிறேன், சதீஷ் நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, சும்மா நம்ம மூடிக்கிட்டு வாடா அப்படிங்கிறாரு. யானை வருங்களா போகும்போது? நான் ரோட்டில் வந்தாலும் வரும். போகும்போது யானை வந்தாலும் வருங்களா? வந்தால் என்ன பண்ணுங்கள், இறங்கி ஓடிடணுமா இல்லை வண்டி திருப்பிடுறது பெட்டரா? ஓடி வண்டி விட்டு ஓடிடுறோம். ஓடுறது தான் பெஸ்ட்டு. இப்போ இங்கே எங்கேயாச்சும் நிற்குதுங்களா யானை? இங்கே இல்லை. இங்கே தான் நினச்சா வரும். போகும். இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ இதை இங்கே இறங்கி நிற்குது. முடிச்சு போட்டுச்சு பார்த்தீங்க தான் காலையில இருந்துச்சுங்களா? இப்போ இன்னும் மேலே ஏறி இருக்காது. சரிங்கய்யா, சரி நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்போ வந்துடுறோம். இந்த மாதிரி டென்ஸ் பார்க் சொல்லுதான் ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் யானை வரலாம் அப்படின்னு. மூங்கில் உடையிற சவுண்டெல்லாம் கேட்கும். இப்போ ரீசெண்டாக அது காரணம் யானை டாக்டர் அப்படிங்கிற ஒருத்தரோட ஸ்டோரி படிச்சது தான். ஒரு டைம் நானும் சதீஷும் இந்த மாதிரி யாரோ ரெண்டு பேர் போகிறாங்களா பார்த்தியா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான் தெரியல. சவுண்டாகவும் பேச முடியாது, ஏன்னா யானைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுனா தான் யானை வரும். இந்த ரெண்டு பக்கமும் பயங்கர அடர்த்தியான காடுகள். எந்த பக்கம் இருந்தாலும் யானை வரலாம். இது வந்து ரொம்ப ப்ரைவேட்டான ஹில் ஸ்டேஷன் கிடையாது, டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். அதனால் ரொம்ப டேஞ்சர். இப்போ நாங்கள் போகிறதே ஒரு அட்வென்ச்சர் ட்ரக் மாதிரி தான். அதுவும் நாங்கள் போகிற வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கு வண்டியில் வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னோம்ல, இதுதான் நாங்கள் வந்த வண்டி. எல்லாம் ஹிமாலயன்ஸ் ஆரி ராயல் என்ஃபீல்டு சுற்றிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த வண்டியில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் பெட்ரோல் வேறு நல்லா குடிச்சிட்டு இருக்கு, திரும்பி போகமோ தெரியல. பயங்கர ரிஸ்க்காக தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த கிராமத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். நான் ஜூமில் காட்டுறேன். அங்கே தான் நாங்கள் போவோம். அதான் பாங்காடு. ஒரு டைம் அதுக்குள்ளே தான் போய் மாடு மேய்க்கிறவங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காட்டுக்குள்ளே போய் யானை எங்களை துரத்தி நாங்கள் உயிர் தப்பு சொன்னது பெரிய விஷயமா இருந்துச்சு. என் இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணிக்கல, அதில் கூட நீங்கள் போய் பாருங்கள். கடைசியில் ஒரு போஸ்ட்டில் இருக்கும், நானும் சதீஷும் இதுவே தப்பிச்சு வந்தது. இந்த காடு தான் அது. அங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே பயங்கரமான காடுகள், அதுக்குள்ளே குட்டி குட்டி கிராமங்கள். நானும் சதீஷ் இங்கே திரும்புறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா உள்ளுக்குள்ளே யானையும் வரக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி பெட்ரோலும் இல்லை, நாங்கள் ப்ரிகாஷன்ஸாக எதுவுமே கொண்டு வரல. இன்ஃபேக்ட் பெட்ரோல் கூட கொண்டு வரல. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மத்தியானம் நாங்கள் சாப்பிட கூட இல்லை. அந்த எக்ஸைட்மெண்ட்டே நானெலாம் மறந்துட்டேன் சாப்பாடே. சதீஷ் அவர் லோடு லோடாக டீ குடிச்சு தப்பிச்சிட்டாரு. ஸோ இந்த காடுகள் இங்கே நின்று பேசுகிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜாச்சும் உங்ககிட்ட காட்டலான்னு நினச்சேன். அது முடிஞ்சால் காட்டுறேன். அதுக்கு மேலே போக முடியாது எங்களால், ஏன்னா பெட்ரோல் இல்லை. உங்ககிட்ட தனியாக வேறு ஒரு நாள் நானும் சதீஷுமே வந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த பாங்காடெலாம் காட்டுறோம். அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நான் காட்டுறேன். அந்த பக்கம் ஒரு பாங்காடு இருக்காங்க, அதான் அருவி இருக்குது, அதையும் காட்டுறேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட்டான ஒரு அண்ணா இருக்கார், பாரதி அண்ணான்ட்டு. அவருக்கு ஒரு வீடு இங்கே இருக்குது நம்ம ஆளுக்கு. அந்த அண்ணா கூட வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணும். ரொம்ப ஒரு வீலாக எடுத்து அதையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசவே முடியல, வாய் குளருது, பயங்கர குளிருது. நான் சும்மாவே வளருவேன். இங்க ரொம்ப ஸ்லோப்பா இறங்குது. பைக்ல வந்தப்பே நானு தினேஷா தடுமாறணும். இப்ப பார்த்தா ஸ்கூட்டில வேறையா எவ்வளவு தூரம் ஸ்லோப்பா இறங்குது அப்படின்னு பாருங்க. அது திரும்ப போதெல்லாம் பயங்கர ஸ்லோப். ஸோ இங்கே வண்டி ஓட்டுறதே கஷ்டம். கீழே இருக்குது யானை சாணிலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பில் இறங்குதுன்னு மட்டும் பாருங்க. அந்த பிரிட்ஜு வந்துருச்சு, அந்த பிரிட்ஜில் போயிட்டு உங்களுக்கு இதுதான் நான் சொன்ன பிரிட்ஜு. இங்கே இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளே போனோம்னா பாங்காடு. நாங்கள் வந்த வழி வந்து இதுதான். ஸோ உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வருது இல்லை, அங்கேருந்து வரும். அங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், அங்கேருந்து வரும். நான் சதீஷ்லாம் ஃபஸ்ட்டு வந்தப்போ அங்கே போயிருக்கோம். பட் இப்போ டைம் ஆச்சு, அதனால் போக முடியல. இல்லாட்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பேன். இங்கே இருக்க மரங்கள்லாம் செம்ம பெருசாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நேச்சரை பார்த்தா ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அது எல்லாத்துக்கும் வருமானு தெரில. பட்டு நல்லாயிருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் வர்றது. இதுதான் எங்கள் வண்டி. இதில் தான் நாங்கள் இதான் அவர் பார்த்துட்ருக்காரு, காற்று இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா. ஓ சூடு, சைலன்சர் சூடு, அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. எனக்கே கையெல்லாம் நடுங்குது பயங்கரமாக. இல்லை நீங்கள் நினைக்கிற நடுக்கல,
என்ன சொல்றது, குளிர்னால கையில பயங்கரமா நடக்குது. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இளையராஜா சார் பாட்டெல்லாம் கேட்டுட்டு, டவர் கிடைக்காது கிடைச்சா சார் பாட்டெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் திரும்பி போக வேண்டியது தான். ஏன்னா இதுக்கு மேலே கண்டிப்பாக இங்கே நிற்கிறது டேஞ்சர் தான். தண்ணி குடிக்க அங்கேருந்து யானையெல்லாம் இறங்கும், அதனால் எங்களை பார்த்துச்சு அப்படின்னா சொலட்டி வாரி போட்டுரும். இங்கே இருக்க மக்கள்கிட்ட நீங்கள் கதை கேமிச்சிங்க கதை கேட்டிங்க அப்படின்னா பயங்கரம் த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா நானும் சதீஷ்லாம் போன்டே வரும்போது கேட்டிருக்கோம், ஒருத்தரெலாம் சொன்னார் அவரோட சொந்த சித்தப்பா பையன், அவரோட பையன் மாதிரி அவரெல்லாம் யானை சொலட்டி வீசினதை கண்ணால் இவர் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி நிறையா கதைகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். என்னங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு, அதான் எங்கள் வாழ்வாதாரமே அப்படிம்பாங்க, வேறு லெவல். ஸோ நாங்கள் கிளம்பிடுறோம், இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருட்டிட்டு இருக்கு ஒன்று, ரெண்டாவது உள்ளுக்குள்ளே அள்ளு விட்டுட்டு இருக்குது ரெண்டு பேத்துக்குமே, அதான் உண்மை. ஏன்னா இந்த டைம் அப்படி நாங்கள் காலையிலே வர வேண்டியது, வர முடியல காலையில் சில காரணங்கள்னால. அப்போ நான் நடுவில் சொன்னேன்ல ஒரு அண்ணனை போய் பார்த்தோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால வர முடியல. ஸோ நான் முடிஞ்சால் அங்கே போய், அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கேருந்து அந்த வியூ நல்லாயிருக்கும், பர்கூரோட வியூ, அங்கே ஒரே ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியது தான். இதெல்லாம் பசங்களுக்குள்ள சொல்லிக்க மாட்டோம். எது இந்த சாரி தேங்க்ஸ் ஆல் தி ஸ்டஃப்? சண்டை வந்தா கூடயா? ஆ சண்டை வந்தா கூட சாரி எல்லாம் கேட்க மாட்டோம், அப்படியே பேசிக்க ஆரம்பிச்சிரும். சதீஷ் நான் ஒரு ஸ்லோ மோஷன், நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, எங்கேயாச்சும் போயிடாதடா, போயிடாதீங்க சதீஷ். ஈரோடுல நீங்க பெரிய ஆள் சாரி. சதீஷ் ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ ஒன்று பண்ணலாம், அப்படியே என் கூட சேர்ந்து சுத்து, சரியா சுத்து. அப்படி இல்லை சதீஷ், என் கூட சேர்ந்து கேமரா பார்த்து அப்படியே சுத்து, சரியா? ஐயோ கேமரா பார்க்கறது அப்படியே இயற்கையா நேச்சர். ஆ வாவ் கம்மியா இருக்குதுல்ல, நம்மளை கப்பல்ஸ் நடத்துக்க போறாங்கடா கருமம். சதீஷ் நீங்க ஈரோட்ல பெரிய ஆளு, நீங்க பயப்படலாமா? அந்த யானை உங்களை ஒண்ணும் பண்ணாதுங்க. ஐயோ ஏதோ சவுண்டு கேக்குது, இரு இரு. நானும் நடு காட்டுல செம்மையா மாட்டிக்கிட்டோம் சொல்ல முடியாது, தெரிஞ்சுதான் வந்தோம். யானை இருக்க காடுன்னு சொல்லிட்டாங்க, இப்ப யானை துரத்துச்சுன்னா வண்டி போற ஸ்பீடுக்கு யானை சைட நடந்து வந்து என்ன தம்பி சௌக்கியமா அப்படின்னு கேட்காத குறைதா, ஃபுல் ஸ்பீடில் முழுக்கிறாரு, 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது வண்டி. வண்டியும் ஸ்லோவாக இருக்குது, எங்கள் உயிரும் இப்போ ஊசல் அடிக்கிட்டு இருக்குது. ஒரு வழியாக உயிர் தப்பிச்சு நாங்கள் ரெண்டு வெளியே வந்துட்டோம், எந்த விதமான அசம்பாவிதமும் எங்களுக்கு நடக்கலை. பர்கூரில் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது, அந்த ஹோட்டல் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து பர்கூர். இங்கே வந்து ரொம்ப இயற்கையாக நேச்சுரலாக இருக்கும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் கற்கை கண்டி கர்நாடகா பார்டரு, இப்போ அங்கே போக முடியாதுங்கனால, பட் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறோம். டீ குடிச்சிட்டு கீழே இறங்குறது தான். இந்த வீடியோவே ரெண்டு பிளாகாக வருமா இல்லை ஒரு பிளாக்குக்கே பத்தாதான் தெரில, அதனால் எப்படி எடிட் பண்ண போகிறோம் என்ன எதுவுமே ஒன்றுமே புரியல. ஏன்னா எல்லாமே நான் தானே எடிட்டிங்கு பேசுறது லொட்டு லோஸ்க்கு, அதனால் எப்படி ஒன்றும் தெரில. இப்போ காட்டுறேன், இதுதான் பர்கூர், உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்களேன். நாங்கள் டீ குடிக்க வந்துட்டோம், நான் சொன்னல பெட்ரோல் ஊட்டலாம் கூட பரவாயில்ல, சாரி சாரி பெட்ரோல் அடி அதாவது மிதிச்சிட்டேன், சாரி சாரி. இது பெட்ரோல் அடிக்கணும் இவருக்கு, இவரோட வயிற்றுக்கு டீயை ஊற்றுறக்குள்ளேயே பாதி காசு கறந்துருச்சு. ஸ்லோவா ஸ்லோவா அம்மா, நாய்க்கு வர பிஸ்கட் நீ வாங்கி தின்றிருந்தா? என்னது இதே இடத்துல பேச்சுலர்ஸோட மத்தியான டிஃபனே இதுதான், ஒரு பன்னு ஒரு டீ. நான் டீயே குடிக்க மாட்டேன், இங்க ரொம்ப குளிருதா, வேற வழி இல்லை. நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சோம், எங்களால் அந்த கற்கை கண்டிக்கு அந்த பக்கம் போக முடியல, ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, குளிரும் ஆரம்பிச்சிருச்சு. குளிரை தாண்டி இங்கே காற்றும் அடிக்குது குளிர் கூட சேர்ந்து, அதனால வேற லெவலில் நல்லா இருக்கு, பட் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஃபைனலாக பர்கூர் மலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டே ரெண்டு வருத்தம் தான், ஒன்று வந்து பர்சனல் வருத்தம், அது என்னென்னா நிறையா பசங்க வரேனானுங்க, யார் நம்ம சஞ்சு சாண்டிலாம் கடைசியில் சில பர்சனல் ரீசன்ஸ்னால அவங்களால வர முடியல, அதனால் சதீஷ் கூட அது சோலோ ரைட் தான், நாங்கள் எப்பவுமே வரதான் நானும் சதீஷும் எங்கே வேணாலும் தனியாக போயிடுவோம், நானும் சதீஷும் இந்த சத்தியமங்கலம் ஹில்ஸு நிறைய எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம், அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்தோம். அதான் அது நல்லா இருந்துச்சு.
இன்னொன்று வருத்தம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஃபுல்லாக காமிக்க முடியல. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட காமிக்க முடியல. அந்த பாங்காடுக்கு போனது, கரடுமுடான பாதை, கற்கை கட்டி போனது, ஆந்திரா கர்நாடகா பார்டர், கர்நாடகா ஆந்திராவா அந்த பார்டருக்கு போய் போனது, அங்கே மான்லாம் வரும், அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்க முடியல. அப்புறம் இந்த ரெண்டு வருத்தம் மட்டும்தான். ஸோ இந்த விளாகோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் இந்த அது என்ன சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போதைக்கு கடை போய் சொல்லிட்டு கிளம்புறது, ஐயா என்னது இது முடி இவ்வளோ கேவலமாக இருக்குது, முதல்ல போய் என்ன போடணும், என்ன போடணும்னா முடி கொட்டிடும், உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு வீட்டில் வர பயன்படுத்துகிறாங்க. சரி ஓகே, டாடா பேப்பர் சொல்லிட்டு கிளம்புது, நான் உங்கள் ஆர்ஜி வைத்தோம் டாடா பேப்பர் டட்ட டட்ட டாடா. ஸோ நானும் சதீஷும் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கேயாவது சுற்றிட்டு மேக்ஸிமம் எங்கேயாவது பர்கூர் முடிஞ்சால் போயிட்டு கிளம்ப போகிறோம். சஞ்சு வந்திருக்கான், பட் சின்ஸ் இஸ் அ ஃபேமிலி மேன் அவன் வீட்டுக்கு போகணும், அதனால வாயே தெரியல அப்படின்னு ஒருத்தங்க அதையும் ஒரு பிளாக் போட்டுருவோம். அம்மாட்ட சொல்லு மேக்கப் போட்டு ரெடியா இருக்கு, எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. சரி ஓகே, ஆக்சுவலா கேட்டாங்க இங்க மித்துன் வந்திருக்கேன் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு. சாயந்தரம் வரும், கண்டிப்பா வரும், வராம போகணும் பார்த்துட்டு கேட்டாங்க மக்களே. நீங்களாம் நாங்கள் இங்க டீ குடிக்க வந்திருக்கோம். அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பத்தி கூட பிரச்சனை இல்லை. சதீஷுக்கு டீ வாங்கி கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவர் ஒரு டீ விரும்பியா, காலையில 3 டீ, மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு 4 டீ, நைட்டு டின்னருக்கு ஒரு 5 டீன்னு குடிச்சு படுத்துங்குவாரு. அதனால் டீ குடிச்சிட்டு அடுத்து பர்கூர் போக வேண்டியது தான். இன்றைக்கி கிளைமேட் பயங்கர ப்ரீஸியாகவும் சூப்பராகவும் இருக்குது, அதனால் இன்றைக்கி ட்ரிப்பு வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த ஏரியா பர்கூர் தரமான ஏரியா, செம்மையாக இருக்கும். நானும் சதீஷும் அங்கே தான் போய் எங்களை யானை துரத்தி, அது பெரிய கதை, நான் அங்கே போய் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அந்தியூர் போயிட்டுருக்கோம். பவானி ஊராட்சி ஒன்றிய மலைன்னு சொல்லுவேன்ல, உங்களெல்லாம் கூப்பிட்டு போனோம். செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும், செம்ம ஹைட்டாக இருக்கும்ட்டு அது காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ நேச்சுரல் சீனியஸாக இருக்குன்ட்டு. என்னையா பண்ணுற வயசுக்கு தகுந்த சவகாசமே உங்களுக்கு இருக்கா சதீஷு? அந்த ஊராட்சி ஒன்றிய மலையை காட்டுறாரு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்களேன். இதனால தான் ஐ லவ் ஈரோடு. நான் சொன்ன அந்த ஊராட்சி ஒன்றிய மலைங்கிறது இதுதான், பவானி ஊராட்சி ஒன்றிய மலைன்ட்டு. செம்ம ஹைட்டு. ஒரு நாள் நான் ஏற முடியாமல் ஏறி கடைசியில் போயிட்டேன், மேலே போயிட்டு மேலே போகிற மாதிரி இருந்தேன். அப்புறம் அப்படியே தப்பிச்சிட்டேன் கடவுள் புண்ணியத்தில். அம்மா கிளைமேட்டு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் அப்படியே ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டில் ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறது வேறு லெவல். என்ன ஒன்றே உனக்கு வர, பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து வந்துருக்கணும், இவரை கூட்டு வர வேண்டியதாக போயிடுச்சா தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. யாருமே இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல, இவரை உட்கார வச்சுக்கிட்டு இவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு. ஐயோ ஐயோ, வேணா நான் இருக்கேன், நான் அங்கே போய்